ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சசிமா மாஸ்க்கு சேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மோமோஸ் சட்னி எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அந்த ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோமோஸ் சட்னி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணால் பெரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அளவு நான் வரம்பளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து இது மாதிரி கீறி விட்டுக்கலாங்க நம்ம தக்காளியில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சட்னி போகிறோம் ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறின உடனே மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல நான் அதையும் எடுத்துட்றேங்க உங்களுக்கு எனக்கு வந்து பிடிக்காது ஸோ நான் அதனால் எடுத்துட்றேன் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்காக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த சட்னிக்கு வந்து சர்க்கரை சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஸோ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்த வர மிளகா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதை நான் காட்டில் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆறன பிறகு மிக்சி ஜாடியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்ம மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து காரம் தக்காளி சக்கரை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ